मूं अंदर वादियाँ ना मंदिर ना पढ़ पाते
கடைக்காட்சி முடிகிற அந்த நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை, நான் நினைக்கிறேன் ஒரு 5 வயசு 6 வயசு, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய அழைத்து கொண்டு வந்து ஜெபம் பண்றது சொல்லி அந்த பிள்ளை கேட்டது. அப்போ நான் கேட்டவன் என்ன கேட்டோம், அப்போ நான் காய்ச்சலா இருந்தேன் எப்படி சொல்லி சில காரியங்கள் சொன்னேன். அப்போ அந்த பிள்ளைக்காக நாங்கள் கூப்பிடவே இல்லை, எல்லா இடத்துலையுமே செய்தி சுவிசேஷம் சொல்லிட்டு கூப்பிடுவோம், ஆனால் இங்கே நாங்கள் கூப்பிடவே இல்லை. அந்த பிள்ளை அதே வந்து இங்கே ஜோபம், இப்படி அந்த பிள்ளைக்கு ஜோபம் நடத்தின உடனே இன்னும் 2 பையன் வந்தாங்க. இப்போ ஒரு பையன் வந்து சொன்னான், இவனுக்கு அடிக்கடி ஜோபம் வருது, இவனுக்கு ஜோபம் பண்ணுங்க, அவன் +2 படிக்கிறான் அப்படின்னு. இப்படி அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஜனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார், நேரம் வந்தார். ஸ்தோத்திரம், கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிடும். இந்த ஊழியத்தில் கத்துடைய தோடு இருந்தால் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஒன்று குறைவில் அதுபடி கத்தர் எங்களுக்கு செய்தார். நாங்கள் போனமாக சொல்லியிருந்தேன் ஒரு வண்டி வேணும்னு சொல்லி அதை வாங்க முடியாது, கத்தர் உதவி செய்யும். எங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிடும். அந்த நான் எதிர்பார்த்த வண்டி வாங்க முடிந்தது, புதுசுன்னு சொல்லி ஒரு வண்டி, அதில் ஒரு 10-12 பேர் போகலாம். அந்த நாங்கள் நிறைய லக்கேஜெல்லாம் எடுத்துக்குவோம், அதனால தான் அந்த வண்டி நான் எதிர்பார்த்தேன். அந்த வண்டி எங்களுக்கு கிடைத்தது. ஒரு எல்லோ போர்டு வண்டியை நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் கொடுத்து வாங்க விரும்பினேன், ஏன்னா அந்த வண்டி கிடைக்கல. ஆனால் ஒயிட் போர்டு வண்டி, ஓன் போர்டு வண்டியை எங்களுக்கு 430,000 ரூபாய்க்கு கத்தர் எங்களுக்கு அனுகிறது செய்தார். அந்த வண்டியில் தான் நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். கத்தர் எந்த ஒரு தீங்குமின்றி பாதுகாத்து நடத்தினார். தொடர்ந்து நீங்கள் இந்த ஜபத்து ஊழியத்துக்காக சுவித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இப்படி ஒவ்வொரு மலைக்கு கடந்து போய் நம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஊழியத்தில் பங்கு இருக்கிறது. ஏனென்றால் யுத்தத்துக்கு போனவர்களுக்கும் ரஸ்துகளை காத்தவர்களுக்கும் சமமான பங்கு. ஸ்தோத்திரம், நாங்கள் போய் ஆண்டு ஊழியத்து செய்கிறோம், நீங்கள் இங்கே இருந்து ஜெபிக்கிறது சொன்னால் ஆண்டவர் இயற்ற பல நிச்சயமாக தருவார். மகிமைப்படுவதா? ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்காக திரும்ப வந்து 25வது வசனம் யாராவது யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். தேவ ஜனங்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் பந்தய சாலையில் ஓடுகிற ஒரு காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு அவர் பேசுகிறது நாம் பார்க்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அவர் இங்கே சொல்கிறது நாம் பார்க்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்தில் நிறைய விளையாட்டுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, அது எல்லா ஜனங்களும் விரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறவர்கள், அந்த விளையாட்டு வீரர்கள் உண்மையாகவே தன்னுடைய சரீரத்தை அந்த விளையாட்டுக்கு ஏற்றபடி அவர்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதற்காக பயிற்சி எடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்ணுகிற உணவு இந்த காரியங்கள் எல்லாத்திலும் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வீணான தவறான காரியங்களில் அவர்கள் பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை. அப்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்கிற சிறந்த பயிற்சி செய்து அதில் ஒரு உண்மையாகவே அதற்காக தகுதி உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த பந்தய சாலையில ஓடுகிறது போலதான் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்திற்காக அப்படி செய்கிறார்கள், ஆனால் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள், அவைகள் ஒருபோதும் நிலைத்து நிற்கிறது இல்லை.
ஒரு பெரிய படிப்பா இருந்தாலும் கூட சரி அந்த படிப்பு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்பு எந்த விதத்திலே பயன்படுவது இல்லை அல்லது இந்த உலகத்துல எது சம்பாதிக்கிற எந்த ஐஸ்வர்யமா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் அது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு மனிதனுக்கு பயன்படுவதே இல்லை அதெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள் ஆனால் அன்பான தேவ ஜனங்களே நீங்களும் நானும் அழியாத அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா அது ஆகினால தான் அது நித்திய ஜீவன் என்று நாம் சொல்லுகிறோம் நித்தியம் சொன்னா அழிவில்லாத என்றென்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அழிவில்லாத நித்திய ஜீவனை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை படைத்த தேவன் விரும்புகிறார் ஒரு ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து எப்படி ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நல்ல ஒரு சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அப்படியே நம்முடைய தேவனும் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார் ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமே இல்லை எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்ததை குறித்து அங்கே அவர் தொடர்ந்து எழுதுகிறார் அந்த ஜனங்களோடு கூட கிறிஸ்துவானவர் இருந்தார் என்பது குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனம் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அல்லேலூயா பாருங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஞான கண்மலையாகி கிறிஸ்துவானவர் தான் இருந்து நடத்தினார் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த காரியங்கள் தான் நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம் அன்றானவர்களே இன்றைக்கும் கர்த்தராகிய கிறிஸ்து தான் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார் அல்லேலூயா அவர்களை நடத்தினார் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை நாம் அறிந்திருக்கிறோம் அவர்களுக்கு வானத்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார் தூதர்களுடைய உணவை அவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் இந்த ஜனங்களோ வெறுப்பாக இருந்தார்கள் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாங்க எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இறைச்சி எல்லாம் சாப்பிட்டோம் இறைச்சி பாத்திரத்தில உட்கார்ந்து இப்படியெல்லாம் நாங்க புசித்தோம் வெதைப்புண்டு வெங்காயம் இப்படி கொமட்டிக்காய் கீரை இதெல்லாம் நாங்க நல்லா சாப்பிட்டோம் இப்படி எல்லாம் அவர்கள் வெறுப்பாக இருந்தார்கள் வெறுப்பாய் பேசினார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத போதனம் கிடைத்தது நினைக்கிறேன் மிகவும் அவர்கள் வெறுப்பா இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நம்ம வேதத்துல வாசிக்கிற பதில பத்தாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் போல இங்கே அவர்கள் என்ன பண்ணாங்களா பொல்லாங்கானவர்களை இச்சித்தார்கள் அவர்கள் இச்சித்தது போல பொருளாதாரவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் என்ன பண்ணாங்க பொருளாதாரவர்களை சிந்தித்தார்கள் அவர்களுக்கு ஞான கண்மலை கூட இருந்து அவர்களுக்கு சிறந்த ஆதாரத்தை கொடுத்தார்
அதுதான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அதை தவிர்த்து
இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக சாப்பாட்டுக்காக வெறிக்காக பாருங்க சிலர் வெறித்தனமா இந்த உலகத்துல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஸ்தோத்திரம் பாருங்க அநேக தவறான காரியங்களை விரும்பி பயங்கரமான காரியங்களை விரும்பி சிக்கிக் கொண்டிருக்கிறார் குட்டி பழக்கம் தவறான காரியங்கள் இன்னைக்கு அநேகரை அடிமைப்படுத்தி இருக்கிறது ஸ்தோத்திரம் ஆனா அதெல்லாம் உங்களை கடவுளுக்கு கொண்டு போகவே முடியாது ஸ்தோத்திரம் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு அவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் அவருக்கு நகையே இருந்தது எல்லாமே பெரிய படிப்பாளியா இருந்தார் கமாலியல் மாதத்தில் உட்கார்ந்து படிப்பார் ஸ்தோத்திரம் அவருக்கு நிறைய கப்பல் இருந்ததுன்னு சொல்றாங்க பெரிய பணக்காரராக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாராம் பணத்தின் மேல்
தேமா இன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னவிட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் விட்டான். பாருங்க தேமா என்பவன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்தவன் என்ன பண்ணான், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. பிரபஞ்சம்னா அந்த உலகம், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான், அந்த ஊழியத்தில் இருந்து போய்விட்டான். ஸ்தோத்திரம். அநேகர் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து இன்றைக்கு விசுவாசத்திற்கு வழங்கி போகிறார்கள். அநேகர் சொல்ல முடியும். அன்பான தேவஜனங்களே, நாம் ஜாக்கிரதையாக எங்களுக்கு, அதாவது எங்களிடத்துல எங்களோடு ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு நாள் இடத்துல கேட்டார், ஐயா நான் ஒரு தொழில் செய்யலாமா நினைக்கிறேன் அப்படின்னா. தொழில் செய்யணும்னா என்ன அர்த்தம், சம்பாதிக்கணும் இல்லையா. ஸ்தோத்திரம். இப்ப நான் சொன்ன கலப்பின்மை கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லியிருக்கிறது யார், ஆகினால் என்ன பண்ணாதீங்க, அது நல்லதல்ல, ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அப்போ அவர் இன்னொரு ஊழியக்காரத்துல கேட்டிருக்கிறார், விசாரிச்ச உடனே அந்த ஊழியக்காரு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒரு பிரசங்கம் கேட்டேன், நான் கூட ஒரு தொழில் செய்யறேன், அதை விட்டு நான் நினைச்சேன், அந்த பிரசங்கத்துல எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது, அது வியாபாரம் பண்ணலாம் தொழில் செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை என்று சொன்னார். உடனே என்னுடைய ஆலோசனை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆலோசனை கேட்டார், கேட்டு அவர் கடலை மிட்டாய் செய்யற தொழில் ஆரம்பித்தார். இந்த பர்பி சொல்றல்ல, இந்த கடலை மிட்டாய் விதமா அவருக்கு நஷ்டம் வர ஆரம்பித்தது. இந்த நஷ்டத்தை அவர் ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் மற்றவங்கிட்டையும் கடன் வாங்க ஆரம்பித்தார். எல்லாத்திலேயும் நஷ்டம். அவர் இப்பொழுது ஊழியமே செய்ய முடியல, கடன் வாங்குறவங்களுக்கு கடன் கொடுக்க முடியல. ஆகினாலே அவர் இப்போ அந்த சபையே விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல இருந்தார். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் உண்மை சொல்லுங்க, எங்களோடு அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன், அருமையான தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை சந்தோஷமாக அனுபவிப்பேன். இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தின் காரியத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. ஏனென்றால் அதெல்லாம் தேவனால் உண்டவைகள் அல்ல, தேவனால் உண்டானவைகள் அல்ல. ஸ்தோத்திரம். அதெல்லாம் இந்த உலகத்தினால் உண்டானவர்கள். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. இவைகள் எதனால் உண்டானது, உலகத்தினால் உண்டானவர்கள், உலகத்தில் உண்டானவர்கள். இன்றைக்கு அநேகர் அந்த தேமாவை போல இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து, இந்த உலகத்தாரின் மேல ஆசை வைத்து தேவனை விட்டு விலகி போகிறார்கள். அதனாலதான் கத்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், என்ன பண்ணாதீங்க, உலகக்காரங்க மேல ஆசை வைக்காதீங்க, பணத்தின் மேல ஆசை வைக்காதீங்க. ஏனென்றால் அதெல்லாம் அந்த உலகத்தினால் உண்டானவைகள், அதெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த காரியங்கள் உங்களை என்ன யார் இருந்தாலும் சரி அவர்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அவர்கள் எங்க போயிடும், கொண்டு போயிடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். அருமையான
மோசே குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் அன்பான தேவ ஜனங்களே இந்த மோசே ஒரு பெரிய இடத்துல இருந்தார் ஆரோனுடைய குமாரத்தி உடைய மகன் என்ற ஒரு ஸ்தானத்தில் ஆமென் ஆமா அவருடைய எல்லா சாஸ்திரங்களையும் அவர் கற்றிருந்தார் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இருந்தார் அப்போஸ்தலர்களின் 7 அதிகாரத்துல நீங்க 20வது 21வது வசனம் நினைக்கிறேன் வாசிங்க மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் பாத்தீங்களா அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவன் அவன் பாபுனுடைய குமாரத்தினுடைய மகனாக இருந்தான் ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய மேன்மை எவ்வளவு பெரிய மேன்மை ஸ்தோத்திரம் அவர் அரண்மனையில் இருந்தான் ஹல்லேலூயா அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் ஆனால் ஒரு நாள் வந்தது அவன் தன்னுடைய ஜனத்தை நினைத்து பார்த்தான் தன்னுடைய சொந்த ஜனங்களை நினைத்து பார்த்தான் தன்னுடைய சொந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அடிமைகளாக இருந்தார்கள் अधिकार मलिकारण
அன்பான தேவ ஜனங்களே, எவ்வளோ பெரிய பாடுகள் கஷ்டங்கள் உங்களை எல்லாத்தையும் இந்த மோசையை சந்தித்தான். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நீங்கள நானும் தேவனோடு கூட இருக்கிறத தான் விரும்பணும். அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த பாவனை குமாரன் குமாரத்தினுடைய மகன் என்பதை வெறுத்து வந்ததுனால தேவன் அவனை குறித்து சொன்னார், மோசே என் வீட்டில் என்னும் பாருங்க, நீங்க இந்த உலகத்துல இருக்கிற மேன்மையை விட்டு தேவனுக்கு பிரியமா நடந்தா தேவன் உங்களை புகழ்வார். உலகத்துல ஆயிரம் பேரு உங்களை புகழ்ந்து பேசுறதை காட்டிலும் தேவன் உங்களை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் சார். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா, பாடு இருக்கிறதா, அதை குறித்து நீங்க கலந்தாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை குறித்து அவங்க மேன்மையான சொல்லுவார், காரியங்கள் சொல்லுவார். ஆமா, சோத்திரம். சகேயு ஆண்டவரை தேடி வந்து தன்னுடைய பாவங்கள்லாம் அறிக்கை செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இவனும் அவர் நமக்கு எவ்வளவு மேன்மையான வார்த்தை. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அவர் பாவியான மனுஷனுக்கு தகுப்படி போனார், ஆனா இயேசு சொன்னாரு அவர் நம்முடைய குமாரன். அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப வரும், எப்ப வரும், பாவத்தை விட்டு வரும் பொழுது. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய அனித்தம் அனித்தமான அந்த அநீதியான சந்தோஷங்களை துன்பங்கள் அதாவது பாவங்களை விட்டு வெளியே வரும் பொழுது தேவன் உங்களை குறித்து புகழ்ச்சியா பேசுவார். அல்லேலூயா. தேவன் சொன்னார் இந்த மோசையை குறித்து, நான் தீர்க்கதரிசிகளுக்கு அவன் சொப்பனத்தில் பேசுவேன், ஆனா மோசையோடு முதலமைச்சர் போனேன். அப்ப ஒரு சகோதரர் அந்த பக்கமாரோட வந்தார், அண்ணன் சொல்லி கூப்பிட்டாரு, நான் வெளியே போயிட்டேன். அப்ப சொன்னாரு, ரெண்டு பேரு அந்த வயல்வெளியில ஜெபம் பண்ணுவாங்க, சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ரோடு ஓரத்துல போறவங்க எல்லாம் கேட்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஒரு ஆள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாராம், அந்த ஜெபம் பண்ற ஆள் ஒரு பேரு, அவர் பேரு ஜான், ஜான் அவர் பேர் ஜான். அவரை குறித்து சொன்னார், கொஞ்சம் வயசானவர். இப்படி ரெண்டு ஆள் ஒருத்தருக்கு ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவங்களை குறித்து ஒரு ஜோ பண்ணார். ஜோ பண்ணும்போது அவங்க சொன்னாராம், நேற்று நடந்த சம்பவம் தான் நினைக்கிறேன், அவங்க லெட்டர்ஸ் போட்டு அங்கே தேவனுடைய ஜனங்களோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன், நான் ஜோ பண்ணும்போது ஆண்டு வெளிப்படுத்தி நான் சொன்னேன். இன்னொரு ஆள் அவர் இவருக்கு ஒவ்வொரு மாதமும் அரிசி கொடுப்பாராம், ஒரு ஒரு பேக் அரிசி கொடுப்பாராம். அவர் ஒரு விக்கிர ஆராதனை செய்கிற மனுஷன், அவங்க வீட்டுக்கு இவர் போவார் போல. ஆனால் அவர் கேட்டாங்க, என் மனைவி கூட இறந்துட்டாங்க, அவங்களும் அப்போதான் அப்போதான் இறந்துட்டாங்க சமீபத்தில், என் மனைவி கூட இறந்துட்டாங்க, என் மனைவி பற்றி என்ன சொல்கிறது, நான் பார்த்தேன் உங்கள் மனைவி கூட பார்த்தேன், அவங்க நிர்வாணமாக அலறிகள் இருக்கிறத நான் பார்த்தேன். எப்படி ஒரு மனுஷன் தேவனை தேடுறவன் அவங்களுடைய மனைவி இறந்துட்டாரு, இப்போ அவர் இறந்துட்டாங்களாம், அவங்க வெறும் ட்ரெஸ் போட்டு மகிழ்ச்சியா அங்க இருக்கிறாங்க. இவருடைய மனைவி குறித்து சொல்றாரு, இப்படிப்பட்ட தலைவர் ஐயோ ஐயோ அலறிக்கொண்டு இருக்கிறார்கள், அதையும் நான் பார்த்தேன்னு சொன்னாராம். அப்ப அந்த சொன்னாராம்,
இனிமேல் ஒரு தாசியே கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு மாசமும் உனக்கு ஒரு பேர் அரிசி கொடுப்பேன் இனிமேல் தான் பண்ண மாட்டேன் உனக்கு அரிசி கொடுப்பேன் இருபத்தி ஒன்றா நீ அரிசி கொடுக்கல அவ்வளவு பரவாயில்ல உன் மனைவி அலைவிடுங்கிறான்னு சொல்றேன் ஏன் சொல்ல வரேன் சொல்ற ஜபிக்கிற மனுஷன் நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துறேன் நீங்க தேவனோடு கூட உறவுள்ளவர்களா இருந்தால் நல்ல தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்துல காமத்திரவர்களா இருந்தால் கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்துவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும் அதனால நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அதனால என்ன பண்றான் உண்மையே நீ மனம் திருப்பு அந்த விக்கிரகத்தை தூக்கி முதல்ல போடு அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல என்ன பிரச்சனை துன்பம் பாடு வந்தாலும் கூட நீங்களும் நானும் கத்திரக்காத மேன்மையான காரியத்தை விட்டார் அரண்மனையை விட்டார் பார்வனுடைய குமாரன் குமாரத்துடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை விட்டார் தன் சொந்த ஜனங்களோடு கூட துன்பம் அனுபவிப்பதை ஆடு அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார் கர்த்தர் சொல்றாரு என் வீட்டில் நான் அவரோடு முகமுகமா நான் பேசுவேன் பிரசுத்த நாம் மகிமைப்படுவார் மோசே போல ஒரு சாந்த குணம் உள்ளவர் இந்த பூமியிலே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க எத்தனை போச்சு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் அவர் இந்த உலக மேன்மை விட்டார் உலகத்தில் இருக்கிற பெரிய பெருமையை விட்டார் தேவனுடைய ஜனங்களுக்காக அவர் மகிமைப்படுவதாம் நீங்கள் நானும் தேவனோடு பேசுகிறவர்கள் இருக்கணும் அதிக நேரத்தை தேவனோடு செலவிடுகிறவர்கள் இருக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் நான் நிறைய நேரம் கேட்டிருக்கிறேன் ஆண்டவருடைய ஆண்டவர் பேசுறது கேட்டிருக்கிறேன் என்ற அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் ஒரு முறை ஒரு பெண்ணை அந்த பெண்ணை நான் பார்த்ததில்லை பிரபு அந்த பொண்ணு பேரு பார்த்ததில்லை அப்போ எனக்கு போன் பண்ண அடிக்கடி அப்பா போன் பண்ணேன் நான் போன் பண்ண யார் மானே என் அப்பான்ற யாருன்னா நான் அந்த சேலம் பக்கத்தில் ஆத்தூர் பக்கத்தில் நான் அங்கே இருக்கிறேன் இந்த ஊரில் எனக்கு நடக்க முடியாது நீங்க வந்தா நான் நடப்பேன் நீங்க வந்தா நான் நடப்பேன் உன்னை நான் பார்த்ததே இல்லையே எப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஊர்ல ஒரு அம்மா அவங்க ரொம்ப வியாதிப்பட்டு டாக்டர்கிட்ட போய் நான் சொன்னே ஒரு ஊழியக்காரரை பத்தி அவங்க தான் அவங்கள அந்த டாக்டர்கிட்ட கூட்டி போய் சேலம் ஆஸ்பத்திரியில பார்த்து டாக்டர் சொன்னாரா இனிமேல் நீ பிழைக்கவே மாட்டேன் அவங்க கிட்ட சொல்ல இந்த ஊழியக்காரமாக சொல்லியிருக்க இவங்க பிழைக்க மாட்டாங்க இனிமேல் ட்ரீட்மெண்ட்டை இவங்களுக்கு வேணாம் இவங்களை கூட்டிகிட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டாங்க இவர் எனக்கு அதெல்லாம் சொல்லலை என்ன அந்த அம்மாவுக்கு ஜோம் பண்ணுன்னு கூட்டு போனார் கூட்டு போயிட்டு அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் அவங்க சாகலை அவங்க நல்லா அது இந்த சகோதரிக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்தீங்களே உங்களுக்கு எப்படி சுகமானீங்கன்னு அந்த பிள்ளை கேட்டு அப்போது அந்த ஐயா ஒருத்தர் கூட்டு வந்தார் அவங்க ஜோம் பண்ணார் அவ்வளோதான் உடனே என் பொண்ணுங்களை அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கி அதுலேருந்து ஒரே தொல்லை நீங்கள் வாங்கப்பா நீங்கள் வந்தால் நான் நடப்பேன் நீங்கள் வந்தால் நடப்பேன் ஒரு நாள் அதுக்குனே நான் போனேன் ஸ்தோத்திரம் ஏன்னா அந்த பிள்ளை ஒரு வாஞ்சியா நீங்கள் வந்தால் நடப்பப்பா அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்தோத்திரம் நான் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனேன் அன்றைக்கு இரவு அங்கே தங்கிட்டு காலையிலே அந்த பிள்ளையை பார்க்க போனோம் அந்த பாஸ்டர் அப்போ காலையில் நான் எழுந்துக்கும் போது அன்று சொல்கிறாரு நீ போ நான் வருவேன் நீ போ நான் கூட வருவேன் சொன்னாரு நான் உன் கூட வரமாட்டேன் நான் என்ன பண்ணேன் உங்க கூட வரமாட்டேன் ஆனா கர்த்தர் நான் சொல்றேன் நான் உன் கூட அப்ப அவர் போன் பண்ணி அந்த பொண்ணுடைய அண்ணனை வர சொல்றேன் அவரு கூட நீங்க போங்க ஏன் வரமாட்டேன்னு கேட்டேன் இந்த ஊருக்கு சூனி வைக்கிறான் அவன் தான் அவன் அப்பதான் சூனி வைக்கிறான் அவர் வந்து இந்த வல்லூர் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஜோசியாரெல்லாம் பார்க்குறாங்க ஜோசியெல்லாம் பார்க்குறாங்க நாலு பார்த்துக்கெல்லாம் பண்ணுவாங்க கர்மக்காரையெல்லாம் பண்ணுவாங்க அந்த வகுப்பை சேர்ந்தவர் அப்போது சரி நான் அதனால் அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ட்டேன் அந்தாவது இந்த ஊருக்கு செய்த தீமை தான் அவங்க பொண்ணுங்க இப்படி இருக்குது ஒரு 28 வயசு நம்ம அந்த பொண்ணுக்கு
वीट पाकोद वयसान सट को और पावल
அது நமக்கு அவசியம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆதினாதவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், அதெல்லாம் நீங்க விட்டு வெளியே வரணும். இச்சைகளுக்கு நமக்கு தேவை. நம்ம நமக்கு கனிகளை குறித்து நாம் கலாத்தியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, தெளிவா ஆண்டவர் கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் நீங்களும் இந்த இச்சைகள் எங்க அடிக்கணும், சிலுவையில் அடிக்கணும். சோதரம் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுக்கு பிரியமல்லாத இந்த இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் சோதரம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும். அதை அறையணும். அதுதான் தேவனுக்கு கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் அப்படி செய்கிறார்கள் என்று இங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த உலகத்துக்குரியவர்கள் என்ன பண்ண முடியாது, அப்படி செய்ய முடியாது, அவர்களால் ஜெயமெடுக்க முடியாது. சோதரம் தேவ ஜனங்களே, இந்த மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஒரு மனுஷன் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறார். நமக்கு யோசிப்பு குறித்து நான் தருகிறேன். வீட்டிலே அடிமையாக விற்கப்படுகிறார். அங்கே அவர் வேலை செய்கிறார். கர்த்தர் அவரோடு இருக்கிறதை அந்த போத்திபார் கண்டு எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்புடுறார். அவருடைய மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, ஆமா யோசேப்புடைய விசாரிக்கிறதுக்காக விட்டுருக்கார். ஆனால் அந்த எஜமானுடைய மனைவி இவன் மேல் கண் போட்டாலும் வேதம் சொல்றாங்க, இவனை அதிகமா தொந்தரவு பண்ற. ஒரு நாள் தனிமையில இருக்கும் பொழுது ஒன்பதாம் வசனம் வாசிங்க, 39:9 ஆதியாகமம் 39. இந்த வீட்டில் என்னிடம் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறொன்றை அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. எப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். என்ன பண்ணா அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு விட்டு என்ன பண்ணானா
ஓடி போய் ஹல்லேலூயா கர்த்தரே பரிசுத்தராம் மகிமைப்படுவதாக ஆமென் தேவ பிள்ளைகளே அவன் விட்டு ஓடுகிறான் ஸ்தோத்திரம் अंत्योड़ அதே
ஆரம்பிக்கும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள் லேவியம் இன்றைக்கு நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா நீங்க எப்படி ஓடணும் பெற்றுக்கொள்ளும்படி லேவியம் பெற்றுக்கொள்ளும்படி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள் நிச்சயம் இல்லாதவர்களா ஓடாதீங்க ஆமென் நிச்சயம் இல்லாதவர்களா ஓடாதீங்க அப்போதான் போல் சொல்றாரு நான் என்ன பண்ணேன் அவர் சொல்றாரு நானே எனக்காக நீதி ஜீவக்கிரீடம் நல்ல போராட்டத்தை அவர் பிரசன்னமாகுதலை விரும்புதலை யாவருக்கும் அதை தந்தருவார் நம்ம எல்லாருக்கும் அந்த நீதி ஜீவர்களுக்கு கற்று கொடுத்த வல்லவர் நீங்களை நாம் என்ன பண்ணோம் பெற்றுக்கொள்கிறவர்களாக ஓடணும் இன்னைக்கு கத்துறதுதான் சொல்றாரு நீங்க ஏதோ ஓடுறோம் சபைக்கு வரணும் நினைக்காதீங்க நீங்க பெற்றுக்கொள்கிறவர்களாக என்ன பண்ணுங்க ஓடுங்க அப்படி நீங்க பெற்றுக்கொள்றவர்களா ஓடணும்னு சொன்னா பொல்லாதவர்கள் என்ன பண்ணாதீங்க இச்சியாதீர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்களை இச்சியாதீர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் கூப்பையும் நஷ்டம் என்று விட்டு வந்தார் ஸ்தோத்திரம் மோசே என்ன பண்ணாரு பாரோனுடைய குமாரத்தையும் குமாரன் என்று மகன் என்று சொல்லுவதை விட்டு இந்த உலகத்தின் காரியங்களை மேம்பேற விட்டு அவர் தன் சொந்த ஜனங்களோடு கூட உற்பத்தி அனுபவித்து வந்தார் லேவியா யோசேப்பு போத்திபாருடைய மனைவிக்கு அவன் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய புலாம்புக்கு நான் ஆமா எப்படி புலாம்பு செய்வது எப்படி இந்த பாவத்தில் நான் விழுந்து போவது எப்படி என்று அங்கிருந்து அவன் ஓடி வந்ததுனால அருமையான தேவ பிள்ளைகளே அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு ஜீவ ரட்சனை செய்கிறவனாய் இருந்தான் அது மட்டும் அல்ல அந்த எகிப்து தேசத்துல ஒரு பெரிய அதிகாரியாக ஸ்தோத்திரம் நம்ம ஒரு முடிவு பார்த்தோம் நான் செய்தி நிறைவு செய்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் இந்த பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும் நாம் எங்கிருந்து ஓட வேண்டுமோ அங்கிருந்து ஓட வேண்டும் இன்றைக்கு நம்ம எது பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் எது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கலாம் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு அதை விட்டு வெளியே வர அப்போஸ்தலன் பவுலைப் போல குப்பையும் நஷ்டம் என்றது ஒருவேளை அது எப்படி விட முடியாது இவ்வளவு மேன்மையான காரியமாயிற்று என்று நீங்கள் நினைக்கலாம் ஸ்தோத்திரம் ஒரு காலத்துல ஸ்தோத்திரம் எங்க ஊர்ல ஸ்தோத்திரம் அரசியல் சம்பந்தமான காரியங்களில் நான் ஈடுபட்டிருக்கேன் ஊருக்கு நல்லது செய்யணும் சீர்திருத்தம் செய்யணும்னு பெரிய பல காரியங்களில் நான் ஈடுபட்டிருக்கேன் அதனால சண்டை போட்டேன் பேப்பரில் வந்தது நியூஸ் இந்த மாதிரி சண்டைலாம் போனோம் ஸ்தோத்திரம் போய் அரசியல் மேடைகளில் பேசணும் பேப்பரில் வந்துச்சு இதெல்லாம் பண்ணோம் ஆனால் இந்த உலகத்தில் நான் கஷ்டப்பட்டதுனால இந்த உலகத்துக்காக உழைக்கணும்னு நினச்சதுனால சண்டைலாம் போட்டு செருப்படி வாங்கி எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் இனி இந்த உலகத்துக்காக இந்த மனுஷனுக்காக நான் ஓட போகிறதில்லை இயேசுவுக்காக இனிமேல் நான் ஓடுவேன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் வெளியே வந்தேன் அருமையான தேவதை அன்றைக்கு முடிவு பண்ணேன் தேவனை தவிர வேற யாருக்கும் நான் பேச போகிறேன் நான் யாருக்கும் வார்த்தை சொல்ல போகிறதுக்கிறேன் ஒரு நாள் என் சகோதரோடு ஒரு இடத்துக்கு என்ன வா நான் கூட்டிட்டு போனேன் கூட்டு போனால் முன்னாள் முதல்வர் தேர்தல் ஸ்தோத்திரம் காக்க போகிறேன் நான் பக்கத்தில் நிற்கிறேன் கார் பக்கத்தில் எல்லாரும் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்றாங்க நான் வாழ்வும் சொல்ல ஒழிவும் சொல்ல அவங்களை பார்த்துட்டு நான் பார்த்துருந்தேன்னா இவன் யார் தெரியல இவன் வாழ்வும் சொல்ல ஒன்று சொல்ல
இவன் எதிரியாக்கெல்லாம் நினைச்சிருப்பான், ஆனா நான் இன்னைக்கு முடிவு பண்ணேன், யாருமே நான் வாழ்க சொல்ல மாட்டேன், தேவனை தவிர வேற யாரும் நான் உயர்த்தி பேச மாட்டேன் என்று நான் முடிவெடுத்தேன். அருமையான தேவனுக்குள்ளே இன்று வரைக்கும் தக்கதற்கு ஓட செய்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுக்காக வாழ்வதற்குள்ளாக ஓடுவதற்குள்ளாக எல்லாம் கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போமா? இந்த உலக காரியங்கள் எல்லாம் அநித்தியமானவர்கள், அழிந்து போகக்கூடியவர்கள். அருமையான தேவபுரில் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மேன்மை இருந்தாலும், எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீங்கள் நானும் கர்த்தருக்காக உண்மையுள்ள மோசேயைப் போல, அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல, யோசேப்பைப் போல நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழப்படுது. நிச்சயமா நீங்கள் நானும் உலகத்திலேயும் சந்தோஷமா இருக்க முடியும். உலக வாழ்க்கைக்கு பின்போம் மோட்சானந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல பிதாவையே நல்ல வேலைக்காக சொல்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைத்திருக்கோம். ஒவ்வொருடைய தேவையும் சந்திக்கிறார். என் தேவனவருடைய எல்லா கஷ்டங்களையும் மாற்றுகிறார், கடன்களை மாற்றுகிறார், வியாதிகளை மாற்றுகிறார், பிரச்சனைகளை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் தேவனவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து பேசு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தம்மை விரோதிகள்